என்பிசி ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியலில் சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற பாட தலைப்பில் சுற்றுப்புற சூழல் சூழலியல் அப்படிங்கிறதுல விலங்குகள் தகவமைப்பில் வவ்வால் வந்து ரொம்ப முக்கியமான விலங்கு தகவமைப்பில். அதுக்கு அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். வவ்வாலின் தகவமைப்புகள். வவ்வால்கள் வந்து பறக்கக்கூடிய பாலூட்டி வகைகள். பாலூட்டிகளில் பறக்கக்கூடியது வவ்வால் மட்டுமே. வவ்வால் வந்து எந்த இடத்துல வசிக்குது அப்படின்னா பழைய மரக்கட்டை பாறை இடுக்குகளில் வசிக்குது. இது வந்து இது அதிகப்படியான வெப்பநிலையை வந்து பாதுகாப்பதோடு மற்ற விலங்குகள் இருந்தும் இந்த பகல் நேரத்தில் வந்து இந்த வவ்வால்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. வவ்வால்கள் வந்து பூச்சிகளை சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால பூச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கவும் பயன்படுது. அதே மாதிரி அந்த பூச்சிகளை உண்ணும்போது தாவரங்களுக்கு தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் இந்த வவ்வால்கள் வந்து முக்கிய பங்குடையதாக இருக்குது, உதவி செய்வதால் மனிதர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக எது இருக்குது அப்படின்னா வவ்வால்கள். இதனால் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைப்பதனாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கையை உதவி செய்வதனாலும். அடுத்து தங்கள் வாழிடத்திற்கு ஏற்ப வாழிடத்திற்கேற்பையும் அதோடய வாழும் முறைகளுக்கு ஏற்பையும் வவ்வால்கள் வந்து என்னென்ன தகவமைப்பை வந்து பெற்றுள்ளன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வவ்வால்கள் இரவு நேரங்களில் அதிக செயல்மிரல் திக்கவையாக உள்ளன. அப்போ இரவு நேரங்களில் அதிக செயல்திறன் மிக்க பாலூட்டி பறவைவனம் பாலூட்டி இதம் என்னது அப்படின்னா வவ்வால்கள். இது ஒரு பயனுள்ள தகவமைப்பு. இப்பகல் நேரங்களில் என்னாகும் அப்படின்னா அதனுடைய முக்கிய அமைப்பான இறக்கை சவ்வானது இந்த பெட்டாஜியம் எனப்படும் இறக்கை சவ்வானது வந்து பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தை வந்து உறிஞ்சுது. அதனால் அதுக்கு அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அதிக ஆற்றல் தேவைப்படுறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா உடலின் அதிக அளவு நீர் இழப்பு ஏற்படலாம். ஏன் அப்படின்னா இந்த இயற்கை சவ்வானது வந்து வெப்பத்தை வந்து உறிஞ்சிறதுனால அப்போ உடலில் நீர் செத்து வந்து போயிடும். அப்போ ஆற்றல் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ பகல் நேரங்களில் இதனால் இது என்னவாக இருக்குது அப்படின்னா இரவு நேரங்களில் அதிக திறன்மிக்கவையாக உள்ளன. இதனால் பகல் நேரங்களில் இயற்கை சவ்வானது அதிக வெப்பத்தினை உறிஞ்சுவதால் அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. இது உடலின் அதிக அளவு நீர் இழப்பை வந்து ஏற்படுத்தும். அதனால் அது இரவு நேரங்களில் செயல்திறன் மிக்கதாக உடையது. அடுத்து வந்து பறத்தலின் தகவமைப்பு. இந்த மாதிரி பறத்தலுக்காக வவ்வால் என்னென்ன தகவமைப்பு உடல் அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வவ்வால்களினுடைய இறக்கை வந்து இந்த பூச்சி பறவை இறக்கையிலேருந்து ரொம்ப வேறுபட்டதாக இருக்குது. இதனுடைய முன்னங்கால்கள் தான் என்னவா மாறி இருக்குது அப்படின்னா இறக்கையாக மாறி இருக்குது. இந்த இறக்கையில் உள்ள எலும்புகள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முன்னங்கால் நீண்ட விரலின் சவ்வுகளோடு சதையோடு இருபக்கம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இறக்கை வந்து இந்த முன்னங்காலின் நீண்ட விரலோடு சவ்வுகளோடு இணைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு முறைக்கு என்ன பேர் அப்படின்னா விரலிடை சவ்வு அப்படின்னு பேர். ஸோ பறக்கும்போது இயக்கத்தினை கட்டுப்படுத்த எது உதவுது அப்படின்னா இதோட வால் வந்து உதவுது. சிறகடித்து பறக்கும்போது சிறகுகள் வந்து சதைகள் நன்றாக வளர்ந்தும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. அதே மாதிரி இரவு நேரத்திலே ஓய்வு நேரத்திலே வந்து இது தலைகீழாக மரத்துலேயோ வேறு இடத்துலையோ தொங்கிக்கிட்டுருக்கும். இதுக்கு வந்து எது உதவுது அப்படின்னா பின்னங்கால்களில் உள்ள தசை நார்கள் வந்து இந்த மாதிரி தலைகீழாக தொங்குறதுக்கு வந்து அந்த வவ்வால்களுக்கு வந்து உதவுது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளிர்கால உறக்கம். குளிர்காலத்தில் வந்து வெப்பநிலை குறைவாக இருக்கும். அப்போ உடலில் இருக்க வளர்ச்சிதை மற்ற செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிரும் வெப்பநிலை குறையும் காரணமாக. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிகழ்வு குளிர்கால உறக்கம் அப்படின்னு பேர். வவ்வால்கள் வந்து இரத்த விலங்குகளாலும் மற்ற குளிர் இரத்த பால்வெட்டிகள் போல் இல்லாமல் ஓய்வு நேரத்தில் வந்து அதனுடைய உடல் வெப்பநிலை வந்து தக்க வச்சுக்குது. அதனால் தங்களது செயல்திறனை குறைத்து சக்தியை வந்து தக்க வச்சுக்குது. ஏன் அப்படின்னா வெப்பம் குறைவு காரணமாக ஆற்றல் குறைஞ்சி போகும் அப்படிங்கிறதுனால உள் வெப்பநிலை தக்க வச்சுட்டு செயல்திறனையும் வந்து தக்க வச்சுக்குது. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமானது எதிரொலித்து இடம் கண்டறிதல். இரவு நேரங்களில் வந்து வவ்வால்கள் வந்து எப்படி அதனுடைய இரையை வந்து பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. வவ்வால்களுக்கு வந்து கண் உண்டு, அதுக்கு பார்வையற்ற விலங்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் இரவு நேரங்களில் வந்து தன்னை சுற்றி பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை எப்படி வேட்டையாடுது அப்படின்னா மீயொலி அலைகள் அல்ட்ராசானிக் சவுண்டு. மீயொலி அலைகள் அப்படின்னா என்னென்னா 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமுள்ள மீயொலி அலைகளை வந்து என்ன பண்ணுது பயன்படுத்தி அந்த இரைகள் பூச்சிகளின் மேல் வந்து செலுத்திட்டு இது எதிரொலித்து இடம் கண்டறிதல். அந்த அலைகள் வந்து அந்த இரையின் மீது பட்டு வந்து இதுக்கு எதிரொலித்து இந்த வவ்வால்களுக்கு வந்து திரும்ப வரும்.
அந்தவற்றின் மீண்டும் அவற்றின் காதினை வந்தடைகின்றன. இந்த எதிரொலியானது இறையின் இரத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ இந்த எதிரொலிக்கும் தொலைவையும் அவருடைய சவுண்ட் இந்த எதிரொலிப்பினுடைய ஓசையை வச்சு என்ன பண்ணுது, எதிரொலியானது இறையின் இடத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ அடுத்து ஸோ அப்போ எதிரொலித்த இடம் கண்டறிதல், மீயொலிகளை பயன்படுத்தி இறையை கண்டறியும் பண்பு எதுக்கு இருக்குது அப்படின்னா வௌவால்களுக்கு இருக்குது. என்ன அலைகளை பயன்படுத்துகிறனா மீயொலி அலைகள். மீயொலி அலைகள் அப்படிங்கிறது என்னதுன்னா 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமானது. ஸோ எழுப்பு மீயொலி அலைகள் பொருளின் மீது படுதல் மற்றும் எதிரொலிப்பை கவனிக்கின்றது வௌவால். குறைந்தளவு ஊடுருவும் பார்வை வந்து பார்வை உதவுகின்றது இதுக்கு. அடுத்து இறக்கைகள் வந்து இறக்கையில் மெல்லிய தசை செவ்வானது அதிக நீளமான கை எலும்புகளுக்கிடையே விரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வௌவாலினுடைய அதனுடைய சூழலுக்கு ஏற்ப எவ்வளவு தகவமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது.